ஹலோ வீவோஸ், இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்னால், தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டங்களில் புகழ்பெற்ற நடிகராக இருந்துட்டு இந்த காலகட்டங்களில் பட வாய்ப்புகளே இல்லாமல் அவரை சினிமாவிலே பார்க்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நடிகரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக சினிமாவில் நடிக்கிற எல்லா பேருமே சில திரைப்படங்கள் மூலமாகவே ஃபேமஸ் ஆகிடுவாங்க. ஆனால் சீக்கிரமாகவே ஃபேமஸான பல பேர் சினிமாவில் நிலைக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஆரம்ப காலகட்டங்களில் ஃபேமஸான ஒருத்தர் அடுத்து போக போக பட வாய்ப்புகளே இல்லாமல் சினிமா துறையை விட்டு காணா போயிடுவாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் ஆரம்ப காலகட்டங்களில் ஃபேமஸ் ஆகாத ஒருத்தர் நாட்கள் போக போக அவங்க கஷ்டத்துக்கு பலனாக திடீர்னு மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிருவாங்க. ஆனால் சில பேர் சினிமாவை விட்டு காணா போயிடுவாங்கன்னே சொல்லலாம். அந்த வரிசையில் இருக்கவர் தான் நடிகர் கரண். ஆரம்ப காலகட்டங்களில் பல திரைப்படங்களில் நடித்த இவர் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களாக இருந்த ரஜினி, அஜித், விஜய் போன்ற பல முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்து தமிழ் சினிமாவில் வில்லன் நடிகராக களம் இறங்கினார். நடிகர் கரண் முதல் முதலாக மலையாள சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். தொடர்ந்து மலையாள சினிமாவில் பல திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தமிழ் சினிமாவில் இவர் 1991 தீச்சட்டி கோவிந்தன் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமாவில் இவர் அறிமுகமானார். தொடர்ந்து இவர் வில்லன் நடிகராகவே தன்னோட திரைப்பயணத்தை தொடர்ந்தார். ஆனால் இவருக்கு காலங்கள் போக போக குணச்சித்திர நடிகருக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. எந்த நடிகர்களுக்கு வில்லனாக நடித்தாரோ அதே நடிகர்களுக்கு நண்பன் கேரக்டரில் நடிக்க ஆரம்பித்தார். அடுத்தபடியாக கொஞ்ச காலத்துக்கு அவருக்கு பட வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது. ஆனால் காலம் போக போக ஹீரோக்கான வாய்ப்புகள் இவருக்கு கிடைக்க ஆரம்பித்தது. கருப்பசாமி குத்தகைத்தார், கனகவேல் காக்க, உச்சத்தில சிவா, தம்பி வெட்டோட்டி சுந்தரம், மலையன், கந்தா போன்ற பல திரைப்படங்களில் ஹீரோவாக நடித்தார். ஆனால் இந்த திரைப்படங்கள் எதுவுமே அதிக அளவு இவருக்கு புகழை தேடி தரலன்னு தான் சொல்ல முடியும். சரியான வெற்றியும் இல்லை. அதனாலே இவருக்கு திரும்பவும் பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சுது. அடுத்து இப்போலாம் சினிமாவில் இவரை ஆளை காணான்னு தான் சொல்ல முடியும். சோசியல் மீடியாவில் கூட இவரை அடிக்கடி பார்க்க முடியலை. தமிழ் ரசிகர்கள் பல பேர் கரண்னு ஒரு நடிகர் இருந்தாரே அவருக்கு என்னாச்சு அப்படின்ற கேள்வியை சோசியல் மீடியா மூலமாக கேட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்துக்காங்க. இந்த நிலையில தான் நடிகர் கரனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று ஏற்பட்டிருந்தது. அதாவது என்னன்னு பார்த்தா, நடிகர் கரண் வீட்டில் இருக்க சமயம் பார்த்து அவருக்கு நிறைய ஃபோன் கால்கள் வந்திருக்கு. அப்போது கரண் எடுத்து அந்த ஃபோன்லாம் பேசும்போது எல்லா பேருமே நீங்கள் இறந்துட்டீங்கன்னு செய்தி பரவிட்டுருக்கு அப்படின்னு கரண் கிட்ட சொல்லியிருக்காங்க. எல்லா பேருமே கரனை நல விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போதான் கரனுக்கு தெரிய வந்திருக்கு, ஹிந்தி சினிமாவில் கரண் அப்படின்ற ஒரு நடிகர் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிருக்காரு. அதனால தமிழ் ரசிகர்கள் எல்லா பேருமே தமிழ் சினிமாவில் இருக்க கரண் தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி செய்திகளை சோசியல் மீடியாவில் பரப்பிட்டு வந்திருக்காங்க. இதன் பேரில் தான் கரனுக்கு தெரிஞ்ச எல்லா பேருமே நடிகர் கரனுக்கு ஃபோன் போட்டு நல விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் கரனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. சோசியல் மீடியாவில் கரண் இறந்துட்டார்னு சொல்லி அவர் புகைப்படத்தை பதிவிட்டு செய்திகளை பரப்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழ் நடிகர் கரண் இறக்கல, ஹிந்தி நடிகர் கரண் தான் இறந்திருக்காரு அப்படின்னு மக்களிடையே செய்திகள் பரப்பப்பட்டது. அதுக்கப்புறம் தான் தமிழ் நடிகர் கரனுக்கு நிம்மதியாச்சுன்னு சொல்லலாம். இந்த சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய சோகமான சம்பவம்னு அவரே சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருந்தாரு. இந்த நிலையில நடிகர் கரண் சமீபத்தில் ஒரு திருமண ஃபங்க்ஷனில் கலந்துட்டு இருந்திருக்காரு. தமிழ் சினிமாவில் காணாமல் போன இவர் திருமண ஃபங்க்ஷனில் எல்லா ரசிகர்களும் இவரை சந்திச்சிருக்காங்க. அப்போதான் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கு. என்னன்னு பார்த்தா, திருமண விழாவில் கலந்துக்கும் போது கரண் அடையாளமே தெரியாமல் மாறி போயிருக்காரு. அதாவது புது கெட்ட போனு வச்சிருக்காராம். தலையில அதிகமான முடிகையும் முகத்திலையும் அதிகமான தாடி வளர்த்து பார்க்கறதுக்கே ஒரு மாசான கெட்டப்பில் இருக்கதா சொல்லப்படுது. இந்த புகைப்படம் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் எல்லா பேருமே கரண் திரும்பவும் சினிமாக்குள்ளே வருவார், விட்ட புகழ திரும்பவும் பிடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லா பேருமே அவங்களோட கருத்தை பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.